The real slumdog millionaire Sarath Babu Elumalai. Slumdog millionaire. இந்த வார்த்தையை நம்ம அதிகப்படியாக ஹாலிவுட் படங்கள் மூலமாக ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த வார்த்தைக்கு உதாரணமாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கவர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆண்டர்பிரினர் சரத் பாபு ஏழுமலை. அவரோட கனவு அவ்வளோ வீரியமாக இருந்துச்சு. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு அன்றைக்கி பாரதி சொன்னார் இல்லையா? ஆமாம், உணவுங்கிறது அவ்வளோ இன்றியமையாத ஒன்று. அந்த உணவோட அருமை பசியில் வாடுற ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி வாடி தன்னோட வாழ்நாளை கழித்து இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்கவர் தான் நம்மளோட சரத்பாபு ஏழுமலை. இப்போ நம்ம அவரை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து சாதிச்சவர் தான் நம்மளோட சரத்பாபு ஏழுமலை. இன்றைக்கி அவர் ஃபுட் கிங் கேட்டரிங் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட இயக்குநராக மற்றும் சிஇஓவாக இருந்துட்டுருக்காரு. சரத்பாபு ஏழுமலை ஒரு தொழிலதிபர் மட்டுமில்லாமல் சமூக ஆர்வலராகவும் இன்னும் பல சாதனைகளையும் புரிஞ்சிட்டு வராரு. என்ன ஒரு சாதாரண சிஇஓ தானே, இவரில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? நான் எதுக்காக இவரை தேர்ந்தெடுத்தோன்னு பார்க்குறீங்களா? அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குங்க. புவராக இருக்கிறது, லோ கிளாஸ், எங்கள் அம்மா அப்பா படிக்கலை, எங்கள் வீட்டில் அவ்வளோவா வசதி இல்லை. இப்போல்லாம் பிள்ளைங்க ஏசி இருந்தால் தான் படிக்குது, ஆனால் அப்போ ஒரு விளக்கு இல்லாமல் கூட படித்த காலங்கள் இருக்கு இல்லையா? தமிழ் மீடியத்தில் இருக்கிறது, தோற்றம், கேஸ்ட்டு, இங்கிலீஷ்லாம் எனக்கு ஒழுங்காக வரல, இது எதுவுமே காரணம் இல்லைங்க. இதெல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், எவ்வளவு தூரம்னாலும் நம்ம எட்டி போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு நம்மளோட சரத்பாபு ஏழுமலை. அடுத்தது பார்த்தோன்னா அவரோட குழந்தை பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அவருக்கு அப்பா கிடையாது, நாலு கூட பிறந்தவங்க. அவங்க அம்மா சாப்பாட்டுக்கு வழியே இல்லாமல் ரோட்டில் இட்லி விற்று தான் அவங்க எல்லாருக்கும் வயிற்று நிரப்புனாங்க. பல காலங்களில் அவங்க நாலு பேருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க அம்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உறங்கினது கூட உண்டு. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படி தூங்கும்போது சரத்பாபு கேட்பார், ஏம்மா உனக்கு இட்லி வேண்டாமா அப்படின்னு. அங்கே இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதை மறைக்க அவங்க அம்மா அழகாக சொன்ன போய் எனக்கு இதுதான் தங்கம் பிடிக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி சின்ன வயசுலேயே ஒவ்வொரு நாளும் ஏழ்மையை பார்த்து தன்னோட வாழ்க்கையை கழிச்சவர் தான் சரத்பாபு ஏழுமலை. அவரோட ஒன்லி ஃபோக்கஸ் எதில் இருந்துச்சுன்னா, நம்மளை அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்மளோட ஒரே நோக்கம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும்னு கவனச்சிதறல் இல்லாமல் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதையும் படிப்பையும் மட்டுமே தன்னோட நோக்கமாக வச்சுருந்தாருங்க. அடுத்தது பார்த்தோன்னா அவரோட மிடில் ஸ்கூல் காலங்கள் இருக்குது. மிடில் ஸ்கூலில் அவர் ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக, பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அவரோட ஒன்லி ஃபோக்கஸ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி ஃபேமிலி மணி, காசு மட்டும் இருந்தால் நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அவரோட ஸ்டேட்மெண்ட் இந்த இருக்குது, ஐ வாண்ட் டு பி கிரேட் அண்ட் திஸ் இஸ் அ சான்ஸ் டு மேக் யோர் செல்ஃப் அ கிரேட் பர்சன் ஐ செட் டு மை செல்ஃப். நானே என்னிடம் சொல்லிக்கிட்டேன், இதுதான் நீ வந்து திறமையான பெரிய ஒரு மனுஷனாக ஆகிறதுக்கான நேரம் இதுதான் அப்படிங்கிறத அவரே அவருக்கு சொல்லிக்கிட்ட வரிகள் தான். அவர் டென்த் முடிச்சாரு, முடிக்கவும் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்திருந்தார். ஏன்னா நான் சொன்ன மாதிரியே அவர் பிரைட் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதுக்கு அடுத்தது படிக்கணும், ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அம்மாவுக்கு இன்னும் நான் வந்து தொல்லை கொடுக்க முடியாது, இவ்வளோ தூரம் அம்மா நம்மளை பார்த்துக்கிறாங்களேன்னு யோசிச்ச அவர் புக்கு பைண்டிங் பண்ண ஆரம்பித்தார். சம்மர் லீவ் விட்டோன்னா அடுத்தது பிள்ளைங்க புக்கை வாங்கிட்டு பைண்டிங் பண்ணும் இல்லையா, அதை மாதிரி தொழில அவரே பண்ண ஆரம்பித்தார். பண்ண ஆரம்பித்து அதில் வர காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம அடுத்தது படிக்கலாம் நினைக்கும் போது நிறைய பைண்டிங்க்கு புக்கு வர வர 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் தன்ன மாதிரியே உள்ள ஒரு லோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுத்து எல்லாருமா சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவரோட வாழ்க்கையோட முதல் விதை வந்து ஊன்றப்பட்டதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் அன் ஆண்டர்பிரனர். அப்பதான் அவர் ஒரு தொழில் அப்படிங்கறத சுய தொழிலா செய்ய ஆரம்பிச்சது, அதுதான் முதல் தடவை. இவர் தான் சூப்பராக படிக்கிறதா ஆச்சு. அடுத்தது 12th முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, இன்ஜினியரிங் சேரணும்னு நினச்சாரு. இன்ஜினியரிங் சேர்றது சாதாரண இடம் இல்லைங்க, படித்தது பிட்ஸ்பிலானியில் ரொம்பவே எஜுகேட்டடாக இருக்கணும், இல்லைன்னா அதிகப்படியான பணம் இருக்கணும், அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் பிட்ஸ்பிலானியில் இருப்பாங்க. இவர் அந்த இடத்துல போனார், காரணம் இவரோட படிப்பும் அவர் வச்சிருந்த சிதறாத ஒரு நோக்கமும் தான். அவர் அங்கே போய் ஜாயின் பண்ணது பார்க்குறாரு, எல்லாம் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இவரால் அவங்க கூட கோப்ப பண்ண முடியல. அங்கே போனது எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இவரால் இங்கிலீஷில் பேச முடியல. காரணம் தமிழ் மீடியத்திலேருந்து படித்து வளர்ந்த ஒரு பையன், அதனால அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணார், அமைதியாக சுற்றி நடக்கிறத மட்டும் கவனிக்க ஆரம்பித்தார். கவனிக்க ஆரம்பித்தவர் தன்னோட ஒரு புள்ளி நோக்கம் சிதறாமல் கவனித்தது தான் அவரோட வாழ்க்கையை பின்பக்கம் மாற்றுச்சு. காலேஜில் கோஆர்டினேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறமா போலரிஸ் சாஃப்ட்வேரில் 3 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா தன்னோட எம்பிஏவை ஐஐஎம் அகமதாபாத்தில் கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையோட இரண்டாவது விதை விழுந்த இடம் தான் இந்த ஐஐஎம் அகமதாபாத்.
அப்போ உள்ள ஒரு எலெக்ஷனில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹாஸ்டல் மெஸ்ஸோட செக்ரட்டரியாக அவர் பொறுப்பேற்றார். அப்போ தான் ஃபுட்டு எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணணும், எவ்வளோ தேவை இருக்குது, எல்லாரோட பசி, அதை மாதிரி ஒவ்வொன்றத்தையும் அதிகப்படியாக இன்னும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். தன்னோட வாழ்நாளைய சின்ன வயசுலேருந்து பசியை புரிஞ்சுக்கிட்டவர் இப்போ வந்து நேரில் அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சது இந்த இடம்தான். அடுத்தது பார்த்தோன்னா அவரோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். நம்ம சரத்பாபு ஏழுமலையோட அம்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு இட்லி வித்து தன்னோட வாழ்க்கையை நடத்துகிறவங்க தான். அவங்க சத்துணவில் சத்துணவு அம்மாவை வந்து வேலை பார்த்தாங்க. அப்போது இட்லியை வச்சு சரத்பாபு ஏழுமலையோட தம்பிகிட்ட வந்து விற்க கொடுப்பாங்க. அவங்களோட தம்பி எல்லாரும் விற்றுட்டு வந்து டெய்லி அப்படி தான் அவங்களோட சாப்பாடு போயிட்டுருக்குது. அப்படி போயிட்டு இருந்த காலத்தில் அவர் கொஞ்சம் படித்தனால யோசிக்க ஆரம்பித்தார், ஏன் நம்ம இந்த இட்லி பிஸ்னஸே இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிக்கக்கூடாது, ஏன் சின்ன வட்டத்தில் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்டில் பட்டது. சரத்பாபு ஏழுமலைக்கு அவரோட ஒரு ஐடி ஃபார்ம்லேருந்து வந்த ஆஃபரை கூட அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவர் வந்து தன்னோட மனசில் வச்சுருந்த ஒரே எண்ணம் இது தான், மை மதர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் மை இன்ஸ்பிரேஷன், ஷி வாஸ் அன் ஆண்டர்பிரனர் அண்ட் இன் அ வே தி கேட்டலிஸ்ட் ஃபார் ஃபுட் கிங். அவரோட ஃபுட் கிங்க்கான ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு ஐடியா தான் பெரிய விஷயம். அந்த ஐடியா அவருக்கு கிடைச்சது என்னவோ அவங்க அம்மா கிட்ட தாங்க. அப்புறம் ஃபுட் கிங் அப்படின்னு பிரம்மாண்டமாக தன்னோட வாழ்க்கையோட முதல் படியாக தன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்தார். தன்னோட பிஸ்னஸை வெறும் 2000 ரூபாய் மட்டுமே வச்சு ஆரம்பித்து இப்போ அது 9 crores அதாவது 9 கோடி அளவுக்கு பெருக்கி கொண்டு வந்திருக்காரு நம்மளோட சரத்பாபு ஏழுமலை. அவ்வளவுக்கும் காரணம் என்ன, கரெக்டான ஒரு கோல் அண்ட் ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா எதுவுமே பாசிபிள் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவர் தன்னோட எம்ப்ளாயீஸாக வச்சுருக்கவங்க எல்லாரும் வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருக்க மாட்டாங்க, செமி இல்லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட் பீப்புள், ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அண்ட் படிக்காதவங்கள தன்னோட வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் இவர் வந்து கொடுத்தாரு. அடுத்த 5 வருஷத்தில் இவரோட டார்கெட் என்னவா வச்சுருந்தார் அப்படின்னா, 50,000 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும், 400-500 branches என்னோட தொழிலை வந்து நான் பெருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அவரோட அந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னென்னா, சர்விங் சம் ஒன் ஃபுட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபையிங் ஃபீலிங், த ஸ்மைல் யூ கெட் ஆஃப்டர் கிவிங் ஃபுட் டு சம் ஒன் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு செரிஷ். உண்மைதான் இல்லையா, பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதில் வர ஆனந்தத்தை அனுபவிக்கிறது ஒரு தனி சுகம்தான். ஃபுட் கிங் ஒரு பிரம்மாண்டமான பிஸ்னஸாக வளர்ந்துச்சு. இட் மேட் த ஆண்டர்பிரனல் ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் சரத்பாபு. பிஸ்னஸ் வச்சாச்சு, அதுக்கு நான் அதுக்காகவே தன்னோட வாழ்க்கை பயணத்தை நிறுத்திக்க முடியுமா? அடுத்தடுத்து அவரோட லைஃப் வந்து வேற விதமாக மாறிச்சு. 2010 வந்து ஒரு புது ஸ்கீமா வந்து ஒன்று கொண்டு வந்தாரு, என்னன்னா, ஹங்கர் ஃப்ரீ இந்தியா, பசி இல்லாத இந்தியாவை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஸ்கீமா கொண்டு வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்காக, அவர் தன்னோட வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டாரோ அதை மாதிரி இன்னும் யாரும் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக இதை ஒரு ஸ்கீமா கொண்டு வந்து பெருசாக அதுலையும் சாதிச்சாரு. எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா, மீனை பிடிச்சு கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு, அதை பண்ணவர் தான் நம்மளோட சரத்பாபு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, அது மூலமாக அவங்க தன்னோட பசியாக இருக்கட்டும் தன்னோட வாழ்க்கை தரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மாற்றிக்கணுங்கிறது. சரத்பாபு அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடெண்ட் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமாக ஒன்று கொண்டு வந்தார், இட்ஸ் கால்ட் அஸ் எஜு பாரத். இந்தியாவில் உள்ள கஷ்டப்பட்ட பிள்ளைங்க எல்லாருக்கும் தன்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது, லைக் ஸ்காலர்ஷிப் வந்து அவர் இப்போ வரைக்கும் இதை ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன், அவர் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் பல லைஃப்பில் வந்து உண்மையான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் மேடையில் அவருக்கான ஒரு அங்கீகாரம்னு கிடச்சது தான் இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன். ஆல் ஓவர் த வேர்ல்ட் மொத்தமாக யங்ஸ்டர்ஸ்லேயே 3 யங்ஸ்டர்ஸ் தான் செலக்ட் ஆயிருந்தாங்க ஃபார் த ஈவெண்ட் கால் வேர்ல்ட் பேங்க்ஸ் ஆனுவல் ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் உலகத்திலேயே 3 இளம் தொழிலதிபர்களை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒன்று நம்மளோட தமிழ்நாட்டின் பெருமை, உலகத்தின் பெருமையாக நின்ன நம்மளோட சரத்பாபு ஏழுமலை. அவர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தார், சிஎன்என் ஐபிஎன் அவார்ட், ரிட்ஸ் சென்னை யூத் ஐகான், பெப்சி எம்டிவி யூத் ஐகான், எக்ஸாம்பிள் டு யூத் அவார்ட். யூத்துக்கான ஒரு உண்மையான உதாரணமாக தன்னோட லைஃபை இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கவர் தான் நம்மளோட சரத்பாபு ஏழுமலை. உள்ளூர் தமிழன் உலக தமிழனாக மாறின மூமெண்ட்டினே கூட சொல்லலாம். தனக்கான சாப்பாடு இல்லாதவர் இப்போ உலகத்துக்கே சாப்பாடு போட்டுட்ருக்காருன்னு சொல்லலாம். ராத்திரி பகலாக இட்லி விற்று தன்னோட வாழ்க்கையை நடத்தினவங்க இப்போ தன்னை மாதிரி இருக்கிற பல பேருக்கு உணவளிச்சிட்ருக்காங்க ஃப்ரீயாக, அதே மாதிரி எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீயாக, அண்ட் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் தன்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே மக்களுக்கு இலவசமாக மட்டும்தான். அண்ட் மோரோவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி படித்தவங்க படிக்காதவங்க ஜாதி மதம் எந்த பாகுபாடும் இல்லாமல் தந்துட்டுருக்காரு.
இவர் தன்னோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பித்தது எப்படி தெரியுமா? அவரோட அம்மா சின்ன வயசுலேருந்து ஒரு இடத்துல உட்காந்து இட்லி வித்துட்டு இருந்தாங்க. அதே இடத்த வாங்கி அதே இடத்துல அவரோட பில்டிங்கை கட்டி அதே பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை சாப்பிட வச்சு அவங்க அம்மாவோட அந்த ஆனந்த கண் சொல்லுவாங்க இல்லையா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட அம்மாவோட உண்மையான சந்தோஷத்தை வாழ்நாளோட திருப்தியை அடைஞ்ச அந்த நாள்னே சொல்லலாம். இப்போ தெரியுதா எனக்கு எதனால் இந்த ஆண்டர்பிரினரை ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு? உண்மையான உழைப்பும் ஒரு குறிக்கோளும் ஒரு நோக்கமும் மட்டும் இருந்தால் போதும், யாராக இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்நாள் உதாரணமாக இருந்துட்டுருக்கவர் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஆல் இந்தியா கலக்கிட்டு இருக்க நம்மளோட சரத்பாபு. இவரோட வாழ்க்கை உண்மையாக சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு பாடமாக அமைதுன்னு சொல்லலாம். இதை மாதிரி பெரிய காலேஜில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, வாழ்க்கைக்கான ஒரு வெறின்னு சொல்லுவாங்கல்ல அது மட்டும் இருந்தால் போதும், யாராக இருந்தாலும் சாதிச்சிடலாங்க. நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எதை நோக்கி நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம், எங்கே போய் சேர போகிறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். நமக்காக வாழ்றது இல்லை வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை மூலமாக மற்றவங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக தன்னோட வாழ்க்கையை புன்னகை சுருங்காத இந்த முகத்தில் என்றைக்கும் மற்றவங்க லைஃப்பில் ஒரு பிரைட்னஸை கொடுத்துட்ருக்கவர் தான் நம்மளோட சரத்பாபு ஏழுமலை. இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.